தமிழகம் இன்று பாபர் மஸ்ஜித் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரியும் சிறுபான்மை வழிபாட்டுத் தலங்களை பாதுகாக்க கோரியும் பாபர் மஸ்ஜித் இடித்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகமெங்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இன்று காலையிலிருந்து கைதாகியிருக்கிறார்கள். மதுரையில் இந்த ஆர்ப்பாட்டம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தோழமை இயக்க சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஷேக் இப்ராஹிம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்.